சொல்ற அளவு நான் பெருசா ஒன்னும் கிழிச்சிடல. இருந்தாலும் என்ன மாதிரி நிறைய பேர் கீழே இருந்து மேல வர்றதுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா இது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா இருக்கும் நினைக்கிறேன். நான் வந்து பிஜே ஆர்ஜே இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். ஒரு வேலூர்ல இருக்க ஒரு லோக்கல் சேனல் தான் போக முடியுது, அங்கேயுமே பயங்கரமான டாமினேஷன் சமூகம் சொசைட்டி. அதுக்காக கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துடலாம், மறுபடியும் பழைய லைஃப்க்கு நான் போக போறேன். டாடா பை பை, மறுபடியும் பார்க்கலாம். நான் யூடியூப்ல நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். யூடியூப்ல வந்து எப்படி வீடியோஸ் போடுறாங்க, எப்படி காசு வருது, இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் செல்லமா வாங்கின அந்த பைக்கை வந்து வித்தேன். அந்த பைக்கை வித்து ஒரு 8,000 ரூபாய்க்கு ஒரு மொக்கையா ஒரு கேமரா, செகண்ட் ஹேண்ட் கேமரா, அதுக்கப்புறம் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வந்து வாங்கினேன். அந்த பைக்கை விற்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சுவிக்கி டெலிவரி பாய் வேலைக்கு போயிடலாம், வீட்டில் வந்து ஏதாவது வேற சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம டெலிவரி வேலை செஞ்சுட்டு யூடியூப் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து. பட் ஆனால் நீ நான் நினச்சிருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் இங்கிலீஷ் காரணங்களோட நம்ம ஒரு 10 படி மேலே போய் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அது இன்றைக்கி நடந்திருக்கு. அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்றதுக்கு ஆசைப்பட்றேன். நான் வீடியோ போடாத சமயத்தில் கூட எனக்கு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அது வந்து என்றைக்குமே நான் சொல்லுவேன், நீங்கள் இல்லாமல் இந்த சேனலே கிடையாது. என்னதான் நிறைய பேர் பேச்சுக்கு சொல்லுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வீடியோ போடுறேன்னு, பட் நான் முழுக்க முழுக்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லா நல்லவங்களுக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். நான் சரத். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும், அதே போல் தான் எனக்கும் எங்கள் சொந்த ஊர் ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் தான். அதுக்கப்புறம் எல்லா வீடியோவுமே நல்ல ஹிட், நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருக்குமே தனித்தனி ஃபேன்ஸ் வர ஆரம்பிச்சாங்க, தொடர்ந்து சப்போர்ட் வந்துட்டே இருந்துச்சு. அந்த டைம்ல அகைன் இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் அது முன்னாடியே வந்துட்டு இருந்துச்சு, நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தெரியாம அதை பார்த்துப்பேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஹெவியா வர ஆரம்பிச்சிருச்சு, என்னை வந்து ஆல்மோஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல வீடியோ வந்து. அது அந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பேன். அப்புறம் தான் வந்து பேய் வீடியோவில் இவ்வளோ சேலஞ்சஸ் நமக்கு வரும், இதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிற்காமல் நாங்கள் இன்னைய வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கோம். இதுக்கப்புறம் நான் நிற்க போகிறதில்ல, ஓடிட்டே தான் இருப்போம். இந்த ஜேர்னியில் வந்து சில பேர்லாம் வந்தாங்க, சில பேர் வந்து என்னை ஒரு கருவியை தான் பார்த்தாங்க, இவங்ககிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இவனுக்குன்னு ஒரு ஃபேம் இருக்குது, அது அவங்களுக்கு கிடச்சிட்டோன்னே அவங்க பை சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு எந்த வருத்தமே கிடையாது, ஏன்னா நான் நிறைய துரோகத்தை பார்த்துருக்கேன், என் முதுகு பார்த்தா அவங்களுக்கு தெரியும், நிறைய குத்து வாங்கியிருக்கேன் நான் முதுகில். ஸோ அது வந்து எனக்கு புதுசு இல்லை, அதனால எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ.
அது சரி, ஆரம்பிக்கலாமா?